நான் வந்து என்னோட ஊர் வந்து ராமநாதபுரம். ஆனா நான் இப்ப வந்து மலேசியால இருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதிக ஆர்வம் ஆர்வம் இருந்தது ஜாதகம் கத்துக்கணும். ஆனா அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருந்தேன். நான் அப்ப யதார்த்தமா நான் யூஸ்வலா ராஜேஷ் சாரோட வீடியோஸ் பாக்குறது எனக்கு வழக்கம். அப்போ இந்த நம்ம சாரோடது உங்களோட வீடியோஸ் அப்புறம் சத்யநாராயணோட சார் வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும்போது அன்னைக்கே நான் வந்து பிங் பண்ணிட்டேன். அங்க கொடுத்துருந்த நம்பருக்கு பிங் பண்ண உடனே எனக்கு உடனே ரிப்ளை வந்தது. எனக்கு வந்து ஒன்னு மேடம் வந்து எல்லா டீட்டெயில் தமிழ் அழகி மேடம் வந்து எல்லா டீட்டெயிலும் எனக்கு கொடுத்தாங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன செய்யணும் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. நான் அதுபடி வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ரொம்ப ஒபீடியண்டா இருக்கேன்னு நான் சொல்லணும். ரொம்ப ஒபீடியன்ட் ஆயிருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ஒபீடியன்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரோட ஸ்பீச், உங்களோட ஸ்பீச், சத்யநாராயணன் சார் வித் எல்லா மென்டர்ஸோட ஸ்பீச். ரெண்டாவது நாங்க வந்து ரொம்ப வெயிட் பண்றது பொதுவுடைமை சார் மூர்த்தியோட ஸ்பீச் கேட்கறதுக்கு தான். ஸ்பீச் அவங்க கொடுக்குற ஸ்பீச்ல வந்து நம்ம வந்து அப்படியே பயங்கரமா இன்ஸ்பயர்ட் ஆயிருவோம். நம்மளால மூவ் நான்லாம் வந்துட்டு எனக்கு வந்து இங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா 7:00 ஆகும். எனக்கு கிளாஸ் முடியும் போது 11:30-12 ஆயிடும். இந்த மீன் டைம் நான் எனக்கு சாப்பா பசிக்கவே செய்யாது சார். எனக்கு 11:30 பிறகுதான் அந்த சாப்பிடும் அப்படிங்கிற தாட்டே வரும். ஓ நம்ம வந்து சாப்பிடாம இருக்கும், 11:30 ஆயிடுச்சு இது சாப்பிடாம இருக்கும் அப்படிங்கிற தாட்டே எனக்கு அப்பதான் வரும். ஸோ அவ்வளோ நம்ம டெப்தா போயிடுவோம் உள்ள கிளாஸ்க்குள்ள, அவ்வளோ டெப்தா போயிடுவோம் நம்ம. ஸோ எனக்கு வந்து 4 hours எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்மள வந்து அப்படியே கட்டி போட்டுருவாங்க. நம்ம வந்து அதை நம்ம வந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து அந்த ரெக்கார்டிங் ஸ்கில் தாங்க நோட்ஸ் தாங்கிறதெல்லாம் என்னோட சாய், என்னோட தாட் வந்து என்னன்னா நீங்க கேட்கணும், நீங்க கிளாஸ் லிசன் பண்ணணும். கிளாஸ் லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க அதுக்கு பிறகு மறுபடியும் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற தேவையே உங்களுக்கு இருக்காது. நீங்க கிளாஸை கவனிச்சிங்கனாலே நம்மளே வந்துட்டு பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது அது 5 golden rules. அந்த கோல்டன் ரூல்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கோல்டன் ரூல்ஸை நம்ம படிச்சுட்டாலே இந்த கான்ஃபிடென்டா நம்ம வந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்துட்டு சார் என்ன ரொம்ப நல்லா முத்து சார் நல்லா கைட் பண்ணுவாங்க என்னைய. ஸோ நாங்கள் வந்து நல்லா சொல்லலாம் அப்படின்ற எங்கள் குரூப்ல இருக்க எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது சாரை பத்தி கண்டிப்பா சொல்லணும். பொதுவுடைமை சார் குரூப் பத்தி நான் ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ ஒரு ஐயா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு லக்னம் மாறுது, நம்ம வந்து தவறாக கணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அதை இப்பதான் உணர்றேன், நான் வந்து அதுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஒரு வேல்யூபிள் பாயிண்டா இருந்தது. ஏன்னா நம்மளும் நாங்களும் நிறைய ஜாதகம்லாம் பார்ப்போம், அவ்வளவு துல்லியமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்பதான் வந்துட்டு அதுவும் எனக்கு வந்து நம்ம வெளிநாட்டுல இருக்கிறதுனால எனக்கு அது ஆன்லைன்ல யார் எடுப்பா அப்படிங்கறது நான் ரொம்ப தேடிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு வந்து இந்த வீடியோ வந்தது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப புண்ணியம்னு நினைக்கிறேன் நான் வந்து அதுல ஜாயின் பண்ணது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆன்லைன்ல அதுவும் யார் சொல்லித்தர்றதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாவே இருந்தது. லக்கிலி எனக்கு அது கிடைச்சிச்சு, நான் ரொம்ப லக்கியஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுல வந்து படிச்சிருக்கேன் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம் நான் படிச்சது. ரெண்டாவது வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சாருக்கு. சார் வந்து இவ்வளோ இப்போ அதில் PhD வாங்கியிருக்காங்க. 15-16 வருஷமா அதை அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு ஒரு ஈஸியா சாஃப்ட்வேரை கையில கொடுத்துருக்காங்கிறது வந்து நம்ம என்னைக்குமே அது நன்றியோட இருக்கணும் சாருக்கு. ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ங்கிறது சாரோட கான்செப்ட் இல்ல, அது வந்து எத்தனை பேர்த்துக்கு அந்த மனசு வரும்னு எனக்கு தெரியல. அது வந்து சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும், வந்து அது கத்துக்கணும் எல்லாரும். அது பாத்தீங்கன்னா முன்னாடி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி எல்லாமே அது கமர்ஷியல் ஆக்கதான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளே வந்து ஒரு ஜாதகத்துக்கு 1000-2000 கொடுத்து ஒரு மாசம் வெயிட் பண்ணி ஜாதகம் பாக்குற ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கும் போது சார் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர், நீங்களே இது பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தவறுகளை நீங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேரை கையில கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எப்பயுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் சாருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நன்றி சொல்றது, நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம தகச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசா நம்ம நன்றியோ இல்ல சாரியோ சொல்றதே கிடையாது. ஸோ இந்த தடவை வந்து நான் அதை செஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்த தடவை ஊருக்கு வந்திருக்கும் போது எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், சாரி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அப்பா வந்து இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கேன், அப்பா நீங்க தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, தாத்தாக்கு சாரி சொல்லுங்க, அப்பா அப்பாய்க்கு சாரி சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்க அப்பா கரெக்ட், நம்ம அதை பண்ணதே இல்லப்பா, நம்ம நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. எனக்கு வந்து அது ஒரு எங்க ஃபேமிலியில இருந்தே அந்த மாற்றம் ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது என்னோட மெட்டர்ஸ், என்னோட குருமார்கள் சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம், நீங்க எல்லாம் இவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்கிறத பார்த்து ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட்.
எப்படி இவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்கீங்க எல்லாரும். எனக்கு வந்து நான் இப்ப இந்தியால இருந்தேன்னா நான் தினமும் வந்துருவேன். நான் அங்க வந்து நான் ரெகுலரா உங்ககிட்ட எல்லாம் நான் ஸ்டூடெண்டா டெய்லி நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ரெண்டாவது என்னோட இன்னொரு வந்து நான் அட்வான்ஸ் கிளாஸும் நான் போகணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிராப்தம் இருந்தா அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சார்.